இந்தியாவில் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் கொரோனா மூன்றாவது அலை தாக்கும். மூன்றாவது அலை பாதிப்புகள் குறித்தும் மருத்துவத்துறை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. ரஃபேல் விமான கொள்முதல் ஒப்பந்த ஊழல் புகார் தொடர்பாக பிரான்சில் விசாரணை தொடங்கியது. இந்தியாவில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். ரஃபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றதாக ஆதாரங்களுடன் பிரான்ஸ் இணைய ஊடகம் பரபரப்பு செய்தி. அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனம் டசால்ட் இடையிலான ஒப்பந்தம் குறித்து அதிர்ச்சி தகவல்கள். மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது என கர்நாடக முதல்வர் கடிதம் எழுதிய விவகாரம். எடியூரப்பாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதுவார் என அமைச்சர் துரைமுருகன் தகவல். அதிமுகவிற்கு சசிகலா தலைமை ஏற்க வேண்டும் என தொடர்ந்து ஒட்டப்படும் போஸ்டர்கள். உளுந்தூர்பேட்டை பூவிருந்தவல்லியிலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு. வரலாற்றில் சிறந்த ஆட்சியாளராக இடம்பெற விரும்பும் செயல்திறன் மிக்க தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிஸ்ட் ஆங்கில ஏடு புகழாரம். மதுரையில் தொண்டு நிறுவனத்தில் குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பான விசாரணை தீவிரம். காப்பக நிறுவனர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்பட்ட மேலும் 3 குழந்தைகள் மீட்பு. கொரோனா பேரிடரால் கல்வியை கைவிடும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பள்ளி செல்லும் வயதில் கூலி தொழிலாளிகளாக மாறிய குழந்தைகள். பட்டுக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் சேரும் மாணவர்களின் பெயரில் 1000 ரூபாய் டெபாசிட். பெற்றோர்களுக்கும் பரிசுகளை வழங்கி ஊக்குவிக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர். தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் கூடுதல் தளர்வுகள். சென்னையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.